ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வெங்காயம் நான் சாப்பிட்றது இல்லை, அதனால் அது விளையாடுறது பற்றி எனக்கு தெரியாது, டோன்ட் வரி அப்படின்ற மாதிரியா சொல்கிறாங்க. 1980 2,00,000 மில்லியன் டன்னாக இருந்த நம்மளுடைய தேவைகள் இன்றைக்கி 22 லட்சம் டன்னாக இருக்குது, மில்லியன் டன்னாக இருக்குது. ஏத்துக்கு பா சிதம்பரம், நீங்க உள்ள சிறையில வச்சு 106 நாள் சிறையில வச்சு பா சிதம்பரம் வெளியே சொல்றாரு, மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு, மிகப்பெரிய சர்க்கிள்ல இருக்கு, மோடி வாயே திறக்க மாட்டேன்றாரு, ஏன்னு கேக்குறாரு. 3 வருஷம் சம்பளம் உயர்வே இல்லாமல் அப்புறம் நாங்க 2007-08 காலங்கள்ல, அப்ப அவர் என்ன பதில் சொன்னாரு, பொருளாதாரம் இவ்வளவு மந்தமா இருக்குன்ட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடறாங்க, அப்ப வசதியா தான் இருக்காங்க. இதுதான் அவர் சொன்னாரு. அவர் வந்து இன்னைக்கு 100 நாள் உள்ள இருந்துட்டு என்ன பெரிய தேச உயிருக்கே ஆபத்து கடிதம் எழுதின இருக்காங்க. இது ஒரு ஆர்கனைசேஷன், நான் இல்லைன்னா இன்னொருத்தரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி இந்த கட்சி வந்து வளரும். கருணாநிதி குடும்பம் மாதிரி, அவர் கருணாநிதி இல்லைன்னா அவர் ஸ்டாலின் இல்லைன்னா. நடிகர் ராதா ரவியும் நமிதாவும் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க, தாமரை மலர வச்சிட முடியுமா அவங்களால? இல்லை, நீங்கள் கட்சியில் இவர்களை அடுத்து நிறைய பேர் சேருவாங்க. 400 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராதுன்னு அவர் பேசியிருக்காருங்க. திரை நட்சத்திரங்களை வச்சு இவங்க ஓட்டு கேட்கறாங்க திராவிட கட்சிகள், நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க, நீங்க அந்த நிலைக்கு வந்துட்டீங்க இன்னைக்கு. அதுவும் அவங்க அவங்க கூட கூட்டணி இருந்து அந்த கட்சியில இருக்கிற நட்சத்திரமே உடைக்கிறீங்க நீங்க. சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஐடி விங் தலைவர் நிர்மல்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு நிர்மல்குமார் சார். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு பாஜகவினுடைய ஐடி விங்? ஐடி விங் நல்லா போயிட்டு இருக்கு. அதான் எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே. சரி, நல்லா போயிட்டு இருக்கு. சரி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு பேசின ஒரு பேச்சு பெரிய விமர்சனம் ஆகிட்டு இருக்குது. வெங்காயம் நான் சாப்பிட்றது இல்லை, அதனால அது விளையாடுறது பத்தி எனக்கு தெரியாது, டோன்ட் வரி அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இல்லை, இதை நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? நிதியமைச்சரே வந்து ஒரு பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க, அது பெரிய விவாதமாகுது வெளியில். வெங்காயத்தை நான் சாப்பிட்றதில்ல, அது விளையாடுறதை பற்றி எனக்கு தெரியாதுன்னா நாங்கள் இந்த பதில நாங்கள் எதிர்பார்க்கல. இல்லை இல்லை, அவங்க அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி, எப்போவுமே இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள், காங்கிரஸ் ப்ளஸ் மற்றவங்களும் இல்லை இதில் இருக்கிற ஊடகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட பேச்சை மட்டும் எடுத்து போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய விளக்கியிருக்காங்க, அதாவது வெங்காயம் விலை எதனால் ஏறி இருக்கு, இப்போ அதுக்கான கோல்டு ஸ்டோரேஜ் நம்மகிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஸோ இந்த மாதிரி முயற்சிகளை நாங்கள் வந்து நம்ம 4-5 வருஷம் எடுத்துகிட்டு வரோம் ஸ்டோரேஜ். ஏன்னா முன்னாடி இந்த ஒரு 50 வருஷங்களாக கோல்டு ஸ்டோரேஜுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து எந்த முயற்சி எடுக்கல. இப்போ கடந்த 5 வருஷத்தில் தான் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் எந்தெந்த இடம்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கட்டுமானங்களும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம முன்னெடுத்து வைக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இப்போ அதுக்கான கமிட்டி போட்டு ஓவர் நைட்டில் இம்போர்ட்டுக்கும் அந்த என்னென்ன தேவையான இறக்குமதிக்கும் ஓவர் நைட்டில் நாங்கள் அப்ரூவ் பண்ணோம். எல்லா பாசிபிள் ஆக்ஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு தான் வர்றோம். ஸோ இதெல்லாம் நடவடிக்கைகள் போயிட்டு தான் இருக்குது. மற்றபடி ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப நிறைய இடையூறுகள் வந்தது. அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இடையில அவங்களுடைய சத்தமும் கேட்டு, நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா, வாங்குனீங்களா, அந்த மாதிரி ஒரு சில குரல்கள் போயிருக்கு. சரி, ஸோ அதுக்கான பதிலாக இல்லை நான் சாப்பிட்றது இல்லை, பொறுப்பில் இல்லாதவங்க கத்தலாம் சார், பொறுப்பில் இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் இது வந்து நார்மலாக ஒரு ஒரு ஜோவியலாக ஒரு கேட்ட ஒரு கேள்விக்கு இவங்க ஜோவியலாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜோவியலாக வரல, அவங்க
ஜோவில வரல, எங்களுக்கு அப்படி தெரியல சார். இல்ல, இதுக்கு முன்னாடி கொடுத்த அவங்க பதில்களையும் சேர்த்து இதை போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை. அதாவது ஊடகத்தின் மைய பொறுப்பாளர் ஒரு ஒரு லெவல்ல இருந்தவங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஊடகத்தை பத்தி உண்மையாவே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல இல்ல, ஊடகத்தை பத்தியும் தெரியும், சமூக வலைதளம் எந்த அளவுக்கு இன்னைக்கு செயல்படுதுன்னு தெரியும், தமிழ்நாட்டு சமூக ஊடக வலைதளம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். இருங்க, சரி, பாராளுமன்றத்துல நிறைய இப்ப நிறைய நிறைய தலைவர்கள் ஒரு சில விஷயங்கள் சும்மா ஒரு காமெடிக்கு ஒரு சில டைம்ல இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் பேசுறப்ப அவங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களே கை காட்டி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அந்த இடத்தை ஹெல்த்தியா வச்சுக்கிறக்கா ஒரு சில பேச்சுக்கள் இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த கேள்விகளுக்கு இவங்களான பதில். ஆனால் இதுக்கு முன்னாடி அதாவது அந்த அந்த வெங்காய விலையேற்றதுக்காக சரி, வெங்காய விலை வந்து இன்னைக்கு இப்போ இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களால தான் ஏறிச்சுன்னா அது கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். பெரிய நீங்க எனக்கு கடந்த 10 வருடங்களில் மட்டும் 2010, 2013, 2015 இந்த வருஷமும் வந்து வெங்காய விலை மிக உயர்வாக போயிருக்கு. 2013, 2010 பார்த்தீங்கன்னா இதை விட 3 மடங்கு இருந்தது. ஸோ இது வந்து இதுக்கான என்ன கோர் இஷ்யூ, இது வந்து ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் இல்லாதது. இந்த மான்சூனில் நமக்கு வந்து 5-10% நம்மளுடைய விலைவாசிகள் நமக்கு வந்து உற்பத்தி குறைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கோம். 2000 1980 2.5 மில்லியன் டன்னாக இருந்த நம்மளுடைய தேவைகள் இன்றைக்கி 22 லட்சம் டன்னாக இருக்குது, மில்லியன் டன்னாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க கூட்டிட்டு காட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா பொருட்களும் இப்போ பார்த்தீங்கன்னா இலை ஏறும். ஏன்னா இந்த மாதம் இலையுடைய இலக்கட்டுகளுடைய விலையேறும், தக்காளியோட விலை வந்து மிகவும் குறையும். ஸோ இது எல்லாத்துக்கும் கோல்டு ஸ்டோரேஜ் கொண்டு அதெல்லாம் சரி, வெங்காய விலையை குறைக்கிறதுக்கு என்ன வழி எடுக்க போறீங்க? இல்லை, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சீக்கிரம் வந்துடும். ஸோ இது ஒன்று தான் இப்போதைக்கு பாசிபிலிட்டி. மற்றபடி யார் யாரெல்லாம் பதுக்க வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மாநில அரசுகளுக்கு இதுக்கு அதிகமான பொறுப்புகள் மாநில அரசுகளுக்கு இருக்கு. எல்லா மாநிலத்திலையும் இந்த ரேட்டு கிடையாது, ஒரு சில மாநிலங்கள் தான். அந்த மாநில அரசுகளுக்கு முன்னாடி 50 டன் ஒருத்தர் வந்து ஹோல்சேல் வைக்கணுன்றதை இப்போ 25 டன் ஆகியிருக்காங்க. இது குறைச்சிக்கிட்டே வராங்க. யார் வந்து கையிருப்பு வச்சு பதுக்கல் பண்ணாதீங்க, இதை ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக எடுத்திருக்கு. அதுவும் ஓவர் நைட்ல அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஓவர் நைட்ல ஒரே நைட்ல எல்லாரும் உட்காந்து கமிட்டி பேசி முடிவு பண்ணி பண்ணணும்னு. ஸோ இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பரப்பி பெருசா பண்ணுவாங்க, இது ஒரு நாள் அடங்கிடும். ஏன்னா பெருசா பண்ணல சார், ஒவ்வொரு விஷயமும் எடுத்துவோம். பொருளாதார விஷயம், பொருளாதாரம் மிகப்பெரிய மந்த நிலையில இருக்குன்னு, உலக பொருளாதாரமே அப்படிதான் இருக்குன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க. நேற்று பா சிதம்பரம் நீங்க உள்ள சிறையில வச்ச 106 நாள் சிறையில வச்ச பா சிதம்பரம் சொல்றாரு, இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு, பா சிதம்பரம் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு, மிகப்பெரிய சர்க்கிள் இருக்கு, மோடி வாயே திறக்க மாட்டேன்றாரு. ஏன்னு கேக்குறாரு, பா சிதம்பரம் காலத்துல மிகப்பெரிய ரெசிஷன் இருந்தது. இப்ப வந்துருங்க சார், இல்ல பயங்கர ரெசிஷன் இருந்தது, இதோட பல மடங்கு இருந்தது. 3 வருஷம் சம்பளம் உயர்வே இல்லாமல் அப்புறம் நாங்க 2007, 2008, 2009 காலங்களில். அப்போ அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, இந்த மாதிரி பொருளாதாரம் இவ்வளோ மந்தமாக இருக்குன்ட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்க, அப்போ வசதியாக தான் இருக்காங்க, இப்படிதான் அவர் சொன்னார். சரி, அவர் வந்து இன்னைக்கு 100 நாள் உள்ளே இருந்துட்டு என்ன பெரிய தேச போராட்டத்துக்காக போயிட்டு இருந்தார், ஊழல் பண்ணி உள்ளே போய் 2 கேஸில் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்துட்டு வந்திருக்காரு, இன்னும் கேஸ் ஓடிட்டுருக்கு. சரி, அவர் ஒன்றும் பெரிய தியாகம் பண்ணிட்டு உள்ள பொருளாதாரம் மிகப்பெரிய சர்க்கிள் இருக்குன்னு ஒரு பொருளாதாரத்தில் முக்கிய ஒரு நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்தவரும் சொல்கிறார் சார். அதுக்கு சொல்லுங்கள் சார் பதில், அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க, இன்னைக்கு வெங்காயத்தை வெங்காயம் நான் சாப்பிட்றதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. என்னன்னா அவங்க சொன்னதுக்கான இப்போ நீங்கள் சிதம்பரம்னு கோடிட்டு காட்டினாலும் நான் சிதம்பரம் என்ன சொன்னார், அவர் பதவியிலிருந்தப்போ என்ன சொன்னார் நான் சொன்னேன். சரி, இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா
இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் என்னென்ன இந்த பொருளாதார மந்தநிலையில நம்ம மாற்றுறதுக்கு. சரி, போன முந்த 5% கீழே வரும்ன்றாரு அவரு. இல்லை இல்லை, அவர் சொல்லுவாருங்க. சரி, அவருக்கு 100 நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்காரு, அப்போ எல்லாம் அப்டேட்டடா இருப்பாரா? அவர் இன்னைக்கு வந்து இவங்க கண்டிப்பாக 24 hours அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க இந்த இந்த நிலைமையை மாற்றணும்னு. இதுக்கு மேலே ஒரு ஒரு பெட்டராக வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சர்வ் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம ஒரு கடந்த ஒரு 30 வருஷம் பார்த்ததுல 24 hours ஒவ்வொரு இதுலயும் வந்து இயர் எண்ட்ல அவங்க எடுக்க வேண்டிய ஆட்கள் எடுக்காம இருப்பாங்க. அதுல மிட் லெவல்ல எப்பயும் அந்த ரெசிஷன் அந்த அட்ரிஷன் இருக்கும், அதுக்கு அவங்க பேக் ஃபில் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மல். திரு மோடி அவர்கள் ஏன் பேச மாட்டேன்றாரு பொருளாதார நிலையை பத்தி? இன்னைக்கு சரியா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாமே திரு மோடி அவர்கள். மினிஸ்டர் தேவையான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, எங்களுக்கு பாரத பிரதமர் சொல்லட்டும்னு எதிர்பார்க்கிறாரு சார். இல்ல கண்டிப்பா அவர் அவர் மட்டும் இல்ல, மக்களையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். பொருளாதாரம் எல்லாம் ஒண்ணு ஆபத்து, நீங்க பயப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே பிரதமர். தேவையான நேரத்துல கண்டிப்பா பிரதமர் கொடுப்பாரு. ஏன்னா இது 3 மாசமா இந்த பேச்சு பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வருது நாடு முழுவதும். இது அவருடைய மினிஸ்ட்ரி, அவர் கம்ப்ளீட்டா அவர் ஓன் பண்ற, அவர் தான் இதுக்கு பிரைமரி ஓனர். இது அவருடைய மினிஸ்ட்ரி, அவர் கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருப்பாரு. தேவையான நேரத்துல விளக்கம் கொடுப்பாரு. என்னைக்கும் வந்து எதை பார்த்தும் பின்னாடி பின் வாங்குறதுக்கு இல்ல, அதுக்கான என்ன முயற்சிகளோ என்ன முடிவுகளோ எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுப்பாரு. அதுக்காக ஃபேஸ் பண்றதுக்கும் தயங்க மாட்டார். கண்டிப்பா மக்களுக்கு என்னவோ இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு மேல வேற யாரும் செஞ்சிட முடியாது. இதை நாங்க ஆணித்தரமா சொல்லுவோம். சரி, திரு பி டி அரசகுமார் அவர்கள் உங்க கட்சியின் மாநில துணைத் தலைவராக இருந்தவர், அவர் ஒரு கல்யாணத்துல போய் பேசிட்டாரு. ஆமா, அதுக்கு ஒரு நடவடிக்கை, அதுக்குள்ள ஒரு கடிதம் எழுதுறீங்க நீங்க வந்து தேசிய பாஜகவுக்கு எழுதுறீங்க. அந்த கடிதம் எழுதுறதுக்கே தகுதி கிடையாது யாருக்கும் அப்படின்னு அவர் பேசினாரு. அடுத்த 2 நாட்கள்ல அவர் பேசின விவாதம் இப்ப போய் திமுகவிலேயே தஞ்சமாயிட்டார். அவர் திமுகவில சேர்ந்துட்டாரு. சரி, ஒரு ஒரு தலைவரை விட்டீங்களா சார்? ஒரு கட்சி, ஒரு கட்சியின் மாநில துணைத் தலைவரை விட்டீங்களா சார்? இதுல நீங்கள் உட்பட எல்லா ஊடகமும் 3 நாள் முன்னாடி பயங்கர கோபமா வந்து பிஜேபி எல்லார்ட்டையும் கேட்டீங்க. அதாவது ஒரு துணைத் தலைவர் பாஜக வந்துட்டு இப்படி பேசலாமா அப்படின்னு. இதுல எதுவும் ஒளிவு மறைவு இல்லை. சரி, இப்ப நடந்த விஷயங்கள் எதுவும் ஒளிவு மறைவு இல்லை. சரி, அவர் என்ன இன்டென்ஷன்ல பேசினான்னு தெரியல. மரபுன்றாரு, கல்யாணத்துக்கு போன ஏதோ ஒரு தலைவர் இருந்தாரா அந்த மேடையில, அவர் ஒரு கட்சியின் பெரிய தலைவர், அவர் ஒரு மரபுல நான் பேசிட்டேன். இல்ல இது மரபா இல்லையான்னு அன்னைக்கு அதை எடுத்து போட்டு சிபிஆர் பேசியிருக்காரு சார். இப்ப ரொம்ப ரொம்ப கடந்த காலம், ஒரு 2 மாசத்துல பேசியிருக்காரு சிபிஆர். சிபிஆர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஒரு அவர் அவர் பேசினது வந்து ஒரு அந்த நிகழ்ச்சியில அவருக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார். சி, இதுல வந்து மாண்புமிகு தளபதினு எல்லாம் சொன்னாரு சார். ஏங்க சி, அவர் அவர் வந்து ஒரு ஒரே வார்த்தையில வாழ்த்துக்கள்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. சரி, சரியா. சரி, நீங்க இதுல பேசினது வந்து அப்புறப்பட்ட எந்த தொண்டர்களும் ஏற்றுக்கல இவர் பேசினது. அதுக்கான விளக்கம் கேட்டுதான் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இது வந்து டிஎம்கே மாதிரி கட்சி கிடையாது, இல்ல டிஎம்கே இல்ல காங்கிரஸ் மாதிரி ஒரு ஃபேமிலி கட்சி கிடையாது. விளக்கம் தான் அவர் வந்து கேசவ விநாயகத்துக்கிட்டையும் திரு முரளிதர் ராவ் கிட்டையும் நான் சொல்லிட்டேன்றாரு. சரி, அது நீங்க அது அவர்கிட்ட கேட்க வேண்டியது. ஆனால் இதுக்கான நோட்டீஸ் கட்சியில இருந்து, ஏன்னா எங்க கட்சியில எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. சரி, ஒரு நிர்வாகிகள், ஒரு மாநில நிர்வாகிகள் எல்லாருக்கும், உங்க கட்சியில எல்லாத்துக்கும் ப்ராசஸ் இருக்கு. இல்ல இல்ல, இருக்கு. நீங்க அமைதி காத்திருக்கணும். இல்ல, அவர் அப்படி பேசணும்னே சமூக வலைதளங்கள்ல கண்டமேனிக்கு அவரை விமர்சனம் பண்ணீங்க. இல்ல, சமூக வலைதளங்கள்ல அதுக்கு பொறுப்பு நீங்க தான் சார். உங்ககிட்ட தான் கேட்க முடியும் கேள்வியை. சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் மட்டும் கிடையாது. சரி, எல்லாருமே இருக்காங்க. உங்க கட்சி பேர்ல பதிவு போடுறாங்க அவரை? இல்ல இல்ல, அது வந்து கட்சி நிர்வாகிகள்ல நீங்க இப்ப இளைஞரணி எல்லாருமே இருப்பாங்க. சரி, அவங்களுடைய தனிப்பட்ட இதை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப நாங்க வந்து இதை போடாதுன்னு சொல்ல முடியாது, இதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதே நேரத்துல இதுக்கான கட்சி சைட்ல நடவடிக்கைகள், இப்ப சமூக வலைதளங்கள் எல்லாருக்கும் நீங்க சொல்ல வேண்டியதில்ல, எல்லா காலகட்டமும் இல்லை. இப்போ ஒரு சில டைமில் என்னையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கான நோட்டீஸ் வந்து கட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான இது வந்திருக்கு. சி, நீங்கள் பிஜேபியில் இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து மற்ற கட்சி மாதிரி கிடையாது, ஒரு டைம் பாஸ்க்கு ஆரம்பித்த கட்சி கிடையாது. பல பேருடைய தியாகத்தில் பல பேர் உயிர் கொடுத்து காப்பாற்றின கட்சி. இது ஒரு சாதாரண நிகழ்வு, இதுக்கெல்லாம் அசந்திராது இந்த கட்சி. இதை விட ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் இந்த கட்சியில் நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. இதை விட பெரிய பெரிய தியாகிகள் அவங்களோட உயிரை குத்து காப்பாத்தின கட்சி. அதுல வந்து இது ஒரு சாதாரண நிகழ்வா தான் பாக்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, திரு பி டி அரசகுமார், புல்லுருவிகள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அவர் வெளியே போனப்புறம் என்ன சொல்லாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்காதீங்க. சரி, அவர் இப்ப நான் எடுத்துக்கல சார், அது விவாதத்துக்கு வந்துச்சு சார். என்னைய வெளியேற்றிட்டாதான் நம்ம வளர முடியும்னு இங்க நிறைய பேர் நினைச்சாங்கன்றாரு. என்ன இது, இதை வந்து அவர் முன்னாடியே சொல்லியிருக்கணும். இதையே இன்னைக்கு வந்து சொல்றாரு. சரி, முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவர் தான் மரபுல நான் பேசிட்டேங்க, இதை தேவையில்லாம விவாதம் ஆயிடுச்சு. இந்த கட்சி அமைதி காத்தேன் அப்படின்றாரு, அமைதி காத்துன்றாரு. உடனே எல்லாம் அறிவிக்கல அவரு. கொள்கைகளையும் இதை கொள்கைகளையும் அந்த பற்றியும் இல்லாம
வந்த யாரும் இங்க நிலைச்சு நிக்க முடியாது. இங்க இங்க எங்க கட்சி கொள்கை இருக்கிற ஒரு கட்சிக்கு நான் போயிட்டேங்க அப்படின்றாரு அவரு. அவர் சொன்ன வார்த்தை பாத்தீங்களா? டிஎம்கே ல என்ன கொள்கை இருக்கு? டிஎம்கே ல என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இல்ல, நான் சொல்றேன், நான் சொல்றேன். காங்கிரஸ் என்ன கொள்கை இருக்கு? அதாவது டிஎம்கே அதனால எங்களுக்கு உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி சோனியா காந்தி கடிதம் எழுதின காலங்கள்லாம் இருக்கு. அதை கேட்டு எனக்கு பாதுகாப்பு வேணும். ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையில விசாரிக்க வேண்டிய நபர்னு சொல்லிட்டு கருணாநிதியும் வைகோவும் இருக்கிறார்கள். இப்பவும் நீங்க வந்து அது மாதிரி 1000 உதாரணம் உங்களுக்கு உங்க கூட்டணிக்கெல்லாம் சொல்லலாம், நிறைய இருக்கு. என்னன்னா கொள்கைனா என்னன்னே தெரியாமதான் அவங்க எல்லாம் இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் வரவே கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து ஆரம்பிச்சு கூட்டணியை பேசினா உங்க கூட்டணி பேசுறதுக்கு நிறைய இருக்கு சார். நான் என்ன வரிசை பட்டியல் போட்டு சொல்லுவேன், எப்படி ஒரு பொருந்தா குதங்க நடவடிக்கைகள் நடக்குதோ அதை கண்டிப்பாக எங்க சார்பாக சுட்டிக்காட்டிருக்கோம். வைகோ வந்து அவர் பேசாத பேச்சுக்கள் இந்த திமுக தலைவரையும் கிடையாது, முன்னாடி இருந்து அவருடைய திரு கருணாநிதி அவர்களையும் கிடையாது. சரி, இது எல்லாம் தாண்டி அவர்கள் கூட்டணியில இருக்காங்கன்னா எதுக்காக? ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அதையும் வந்து இதையும் பேசாதீங்க. இன்னைக்கு எங்களுடைய கொள்கையில பற்று இல்லாத யாரும் இங்க நிலைக்கவே முடியாது. இது சாதாரண கட்சி இல்ல, கட்சியில வந்து யாரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துதான் வந்து போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இவங்க எல்லாம் நிலைச்சு நிக்கவே முடியாது. இது பல பேருடைய தியாகத்துல வளர்ந்த கட்சி. இது அப்படி இருக்கும், இந்த கட்சியில அப்படி நான் உங்களால ரொம்ப நாள் இருக்க முடியாது. பிடி அரசகுமார் போன்ற ஒரு தலைவரை இழந்துட்டீங்களா? இல்ல, அப்படி ஒண்ணு பாஜக இழந்து விட்டதா? தொண்டர்கள் யாரும் அந்த மாதிரி ஒரு இதை ஃபீலே பண்ணல, இந்த மாதிரி ஒரு இழப்பா நினைக்கல. இது வந்து ஒரு என்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எனக்கு திரு ரஜினிகா அவர்களை கூட கேட்டீங்க, எந்த தனி நபரையும் நம்பி என்ன உட்பட இந்த கட்சி கிடையாது. சரி, இது ஒரு ஆர்கனைசேஷன். நான் இல்லைன்னா இன்னொருத்தரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி இந்த கட்சி வந்து வளரும். எந்த தனி நபரும் இப்ப கருணாநிதி குடும்பம் மாதிரி அவரை கருணாநிதி இல்லைன்னா அவர் ஸ்டாலின் இல்லைன்னா அடுத்தடுத்து அந்த குடும்பத்தை நம்பி இல்லை. இது ஒரு தனி நபரை நம்பி கிடையாது, இது தாராளமா இந்த கட்சி வளரும். திரு நிர்மல்குமார் வந்து நிறைய ஊடகங்களில் பேசுகிறீங்க, இப்போ அதிகமாகிடுச்சு உங்களுடைய பேச்சுக்கள் நிறைய ஊடகங்களில் நான் பார்க்க முடியுது, அடிக்கடி பார்க்க முடியுது. திமுகவை டார்கெட் பண்ணுறீங்க நிர்மல்குமார் நிறையா, அது என்ன திமுகவை தாக்கினா நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலான்னு நினைப்போம்? கிடையாதுங்க, இங்கே பிரதான எதிர்கட்சி திமுக தான். சரி, பிரதான ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம் சார், இருக்கிற ஆளுங்கட்சி. அப்போ ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்படுது? இல்லை, ஆளுங்கட்சியை தேவையான நேரத்தை சுட்டிக்காட்டிட்டு தான் வரும். சரி, எங்கெங்கெல்லாம் சுட்டிக்காட்டுவேன்னு. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த ஒரு மேட்டுப்பாளையம் வந்து ஒரு துயரம், அதுதான் அங்கே தான் கேட்க வரேன் நான். இல்லை, சொல்லிடுறேன், சொல்லுங்க. ஒரு துயரமான சம்பவம். சரி, அது வந்து எங்கள் சைட்லேருந்து எங்களுடைய மாநில பொச்சாளர் திருமதி வானதி சீனிவாசன் போனாங்க. சரி, அவங்க ரெண்டு நாள் கூட அதே மாதிரி தான் ஸ்டாலின் போனார். ஸ்டாலின் போனார், போய் அதை போயிட்டு வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை உடனே ஒரு தீண்டாமை சுவரன் ஒன்று போட்டார். சரி, அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த பதிவை வந்து போட்டார். சரி, போட்டு இதை பெருசாக கொண்டு வந்தார். அவருக்கு கொஞ்சமும் கூட ஒரு ஒரு மனசாட்சி உறுத்தலையா? 70 வருடங்களாக இன்னைக்கு திமுக வந்து ஒரு நம்ம பார்க்க ஒரு 10 வருஷம், அதாவது 96 2001 2006 10 வருஷம் ஆட்சியில் அவரும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, துணை முதல்வராக இருந்திருக்காரு. இன்னும் தீண்டாமை சுவரன் ஒன்னை பத்தி அவர் பேசிட்டு இருக்காருன்றது அவருக்கே அந்த மனசாட்சி உடுச்சு உறுத்தலையா? சரி, இது மாநில அது தீண்டாமை சுவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்க சொல்றது ஒரு தனிப்பட்ட நபருடைய சுவருங்க. சரி, தீண்டாமை சுவரன் என்னன்னு அவருக்கு பேசிக்கே புரியல. பிபிசி ஊடகம் பிரத்யேகமா அங்க போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல வைரலா ஓடுது. நீங்க வேணா பாருங்க. நான் ஒரு ஊடகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு ஒரு பெரிய ஊடகத்துல நடந்ததை நான் உங்களுக்கு ஒரு பதில் சரியா வரணும்ன்றதுல உங்களுக்கு காட்டுறேன். அங்க உள்ள மக்கள் நேத்து நிறைய ஊடகத்துல விவாதத்துல பேசியிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு, அது வந்து 20 வருஷமா அந்த சுவர் இருக்கு. அது வந்து நாங்க என்ன ஏற்கனவே இடிஞ்சு போக போறோம், நாங்க நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அது திமுக பீரியட்ல போட்டு அவர் அழிச்சார் இந்த மாதிரி ஒரு தவறான போக்கை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியல்ல ஒரு நிதானமே இல்லாம செயல்படுறதுனால தான் நாங்க அதிகமா அவரை விமர்சிக்க வேண்டியதாச்சு. இந்த ஒரு பஞ்சம் நிலத்துக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, அது இவ்வளவு பூதாகரமா வர்றதுக்கு காரணமே திரு ஸ்டாலின் அவர். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு நிலம், நான் பஞ்சம் நிலத்தை மீட்கணும்னு போடுறாரு. அப்போ ஒரு குற்றச்சாட்டு வருது, இது பஞ்சம் நிலமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஆமா இல்ல இல்ல இதுக்கான ஆதாரம் இதோ இருக்கு முடிஞ்சுது, இதை விட்டுட்டு இது ஆதாரம் தர முடியுமா, திராணி இருக்கா, இப்படி எல்லாம் கேட்டு அவரு அரசியல் அப்படி பண்ண முடியாது. இவரே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு.
அது நிறைய இப்போ இருக்கிற ஆட்சியிலும் சரி முன்னாடி இருக்கிற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு. இவரான ஆதாரத்தை வச்சுட்டு சொன்னாரு. சரி, குற்றச்சாட்டுகள் பொது வழியில் வரதான் செய்யும், அதுக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லி அவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கிறார். ஸோ அவருக்கு இருக்குதா இல்லையான்னு கொடுக்கணும். இல்லை, என்னோட முக்கியமான கேள்வி, இன்னைக்கு இருக்கிற ஆளும் அரசு ரொம்ப சுத்த சன்மார்க்கமாக இருக்கு, அதை பற்றி எங்கேயுமே உங்களால் ஒரு குறைய கூட கண்டுபிடிக்க முடியா? இல்லை, திரு ஸ்டாலினை உட்காந்து தினமும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு திமுக விமர்சிச்சுட்டா பாஜக ஐடிவிங்கும் நிர்மல் குமாரும் வளர்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களோ? ஒவ்வொரு நிகழ்விலையும் எங்கள் பார்வைக்கு என்ன எப்பப்பெல்லாம் வந்து இங்கே சின்ன சின்ன ஊழல்களோ ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சுட்டி காட்டியிருக்கோம். சரி, இது சம்பந்தமாக ஒரு 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 1.5 மாதத்துக்கு முன்னாடி எல்லா டிவிலையும் ரெண்டு நாள் விவாதமே நடந்துச்சு. அதாவது கூட்டணியில் இருந்துக்கிட்டு இவங்க வந்து ஊழல்களை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, பீகாரில் எல்லா மாநிலங்கள்லையும் எங்களுடைய கூட்டணியில் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்ட தான் செய்வோம். இது ஒன்றும் சி இதை சுட்டி காட்டாமல் சி பாஜக என்றைக்கும் ஒரு தனி குடும்பத்தின் சொத்து கிடையாது, மற்ற கட்சிகள் மாதிரி யாரையும் காப்பாற்றுறதுக்கான கட்சி கிடையாது. இது ஒரு 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 தொலைநோக்கு பாவையோட ஒரு எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதுக்கான வளர்ற கட்சி. இதில் எந்த ஒரு இதையும் எங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நடிகர் ராதா ரவியும் நமிதாவும் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க, தாமரை மலர வச்சிட முடியுமா அவங்களால? இல்லை, அவங்கள இணைஞ்சதுனால மலருமான்னு கேட்குறீங்களா? அவர் தான் சொன்னார் தாமரை மலர வைக்க நான் பாடுபடுவேன்றாரு திரு ராதா ரவி. கண்டிப்பாக சரி, எல்லாரும் பாடுபடுறதுக்காக கட்சியில் வந்து சேர்றாங்க. திரு ராதா ரவி சொல்கிறது அது பொருத்தமாக இருக்குமா? இல்லை, நீங்கள் கட்சியில் இவர்களை அடுத்து நிறைய பேர் சேருவாங்க. திரு ராதா ரவி சொன்னால் அது பொருத்தமாக இருக்குமான்னு நான் கேட்குறேன், என்னோட கேள்வி அது. இல்லை, நான் அதை தான் முதலே சொல்லிட்டேன், இந்த கட்சியோடைய கொள்கைகளுக்கு ஒட்டி இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வர்றவங்கலாம் அந்த கட்சியில் நிலைத்து நிற்க முடியும். அது திரு ராதா ரவி அவர்களுக்கும் பொருந்தும். அப்படி அவர் முழுமையாக எங்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்து செயல்பட்டார்னா கண்டிப்பாக அவர் வந்து தாமரை மலர் வைக்க அவருடைய பங்கு இருக்கும். 400 வருஷம்னாலே தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராதுன்னு அவர் பேசியிருக்காருங்க. இல்லை, இது சரி, நீங்கள் முதல்ல பேசியிருக்காரு. சரி, இப்போ வந்து முழுசாக மாறி நான் இந்த மாதிரி இல்லை, நான் மாற்றிக்கிட்டு நான் தாமரை மலர்றதுக்காக பாடுபட 400 வருஷம் சொல்லியிருக்காரு. அப்படியா? மலரவே மலராது தாமரை அப்படின்னு. இப்போ எப்படி மலர் வச்சிட முடியும் அவரால்? இல்லை, அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் அவருக்கான என்னுடைய பதிலாக வந்து அவர் எங்கள் கொள்கையில் முழு ஈடுபாடோடு வந்தால் செயல்பட்டால் அவரால் எங்கள் கட்சியில் நிலைத்து நிற்க முடியும். அதற்கான முழு ஒத்துழைப்பு எல்லா நிர்வாகிகளும் அவருக்கு கொடுப்பாங்க. சரி, பட் அதில் அந்த கொள்கையில் ஈடுபாடு இல்லாமல் வேற ஏதாவது உள்நோக்கத்தோடு வந்தால் இந்த கட்சியில் நிலைத்து நிற்கும். பாஜக ஏன் திரை நட்சத்திரங்களை நோக்கி போகுது தமிழ்நாட்டு அரசியலில்? சரி, அப்படி இந்த வளரவே முடியல, நாம் வந்து இன்னமும் நோட்டாவுக்கு பின்னாடி தான் இருக்கோம், அதனால நமிதா ராதா ரவி இன்னும் திரை நட்சத்திரங்கள் எல்லாம் அழைச்சு கொண்டு வருவோம், அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணலாம், வளர்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களோ? நீங்க எந்த கட்சியில திரை நட்சத்திரங்கள் இல்ல? சரி, எந்த கட்சியில? கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க கடந்த காலங்கள்ல பாஜக. எந்த கட்சியில இல்லன்னு சொல்ல? கடந்த காலங்கள்ல விமர்சனம் பண்ணிருக்கீங்க சார் பாஜக. நாங்க எந்த எல்லா திரை நட்சத்திரங்களை வச்சு இவங்க ஓட்டு கேட்கறாங்க திராவிட கட்சிகள், நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க. நீங்க அந்த நிலைக்கு வந்துட்டீங்க இன்னைக்கு. யாரு அதுவும் அவங்க கூட கூட்டணி அந்த கட்சியில இருக்கிற நட்சத்திரமே உடைக்கிறீங்க நீங்க? இல்ல, யாரு வந்து அவங்களை வந்து கூட்டிட்டு வந்து சேர்க்கல? சரி, தானா வந்து சேர்றாங்க. உங்க கூட்டணி கட்சி தானே சார், சங்கடப்படுத்துறீங்களா சார் அவங்கள? யாரையும் சங்கடப்படுத்தலங்க, அவங்களா வந்து கட்சியில சேரணும்னு முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கு பிரதமருடைய திட்டங்களை பார்த்து அவருடைய செயல்பாடை பார்த்து கட்சியில் சேரணும் நிறைய பேர் வராங்க. இது பேர் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து சேர்றதுக்கான அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதை இப்போ தலைவர் புதுசாக அனௌன்ஸ் பண்ண பிறகு அதுக்கான இதெல்லாம் வெளிவரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட நபர்கள் வந்து சேர்றப்ப அவங்க வந்து பிரதமருடைய செயல்பாடை பார்த்து சேர்றப்ப அதுக்கான வரவேற்பை கண்டிப்பாக கொடுப்போம், எல்லாருக்கும் முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம். ஸோ அவங்க வந்து சேர்றப்ப யாரும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. சரி, பட் அவங்களுக்கான ஒரே ஒன்று முழு ஈடுபாடோடு செஞ்சால் கண்டிப்பாக இந்த கட்சியில் அவங்களுக்கான முழு மரியாதையும் முழு இதுவும் இருக்கும், ஒத்துழைப்பும் இருக்கும். மிக்க நன்றி திரு நிர்மல் குமார் சார், நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், உங்களுடைய பதிலுக்கு நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.